ஓகே வேறு, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட ஆண்ட்ரூஸ் பில்டர்ஸின் யூவி நகர் அண்ட் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்பவே மெயினான லேண்ட்மார்க்கில் இருக்குது. நம்ம ஏதாவது நம்ம இப்போ வீட்டு அட்ரஸ் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பக்கமாக வந்துருங்க, இந்த தெருவில் இந்த இடத்துல தான் வந்து எங்கள் வீடு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெயினான ஏரியாவாக இருந்தாலும் நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் டவுனுக்கு அவுட் சைடு போகும்போது இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த தெரு வருமா அந்த தெரு வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இழுத்து அடித்து நம்ம சொல்லணும். பார்க்க வரவங்களுக்கு இவ்வளோ தேடி கண்டுபிடிக்கிறதுனா போகும்போது நினைச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு லேண்ட்மார்க்கில் நம்மளோட ஆண்ட்ரஸ் பில்டர்ஸ் இந்த யூவி நகரம் தான் அமைச்சிருக்கு. அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனார்பேட்டை பைபாஸ் இருக்கு இல்லையா, வனார்பேட்டை பைபாஸ் வந்து ரொம்பவே பக்கத்தில் உங்களுக்கு பைபாஸ்லேருந்து சைட்லேயே வந்து அமைஞ்சிருக்கு நம்மளோட யூவி நகர். அண்ட் வந்து யூவி நகர்லேருந்து உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நமக்கு இந்தந்த லாபம்லாம் நமக்கு இருக்குது, இது மாதிரி மற்ற இடங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம், இவ்வளோ ரேட்டு இருக்கா ஓகே அதை விட இது வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலுமே அதை வந்து நம்ம அவ்வளோ தூரம் பார்ப்போம். அப்போ நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து கேட்கவே வேணாம், எல்லாம் அலசி ஆராய்ச்சி கடைசியாக ஓகே இந்த இடத்துல நம்ம வீடு கட்டலாம், ஏன்னா நம்ம லைஃப் லாங் அங்கே இருக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய யோசிப்போம். ஆனால் நம்மளோட ஆண்ட்ரஸ் பில்டர்ஸின் இந்த யூவி நகர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வனார்பேட்டை பைபாஸ் ரோடு வந்து அமைச்சிருக்கு. அண்ட் சைட்லேயே வந்து ரயில்வே ட்ராக் வந்து இருக்குது, அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு அமைச்சிருக்கு. நம்மளோட யூவி நகர்லேருந்து கரெக்டாக 10 நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு வந்து ராம் சினிமா தியேட்டர் அண்ட் வந்து லட்சுமி ஹாஸ்பிட்டல் அண்ட் வந்து நம்மளோட ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான இடங்கள்லாம் வந்து இருக்குது. நீங்கள் மேபி நம்ம திருநெல்வேலி அப்படின்றதுலேருந்து நம்ம மெயினான சிட்டிஸ்னால் நமக்கு வந்து சென்னை, கோவை அண்ட் மதுரை இந்த மாதிரி திருச்சி இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து சொல்லுவோம். இங்கே எல்லாத்துக்கும் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம மக்கள் எதில் போவாங்க, பஸ்ஸில் போவாங்க, அப்படி இல்லைனா வந்து ட்ரெயினில் போவாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டும் ட்ரெயினும் வந்து நமக்கு ரொம்பவே பக்கத்தில் கிடைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து சரி நமக்கு வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்காப்பா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் வந்து எஃபெக்ட்ஸ் காலேஜ் இருக்குது அண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் ஆட் அப்படின்னாலே நம்ம பொதுவாக தெரிஞ்சுது இந்த அடியில் வந்து உங்களுக்கு தண்ணி கிடச்சிருக்கு, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் கிடைக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையாகவே வந்து அப்படி தான் கிடைக்குமா அப்படின்னு அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட ஆண்ட்ரஸ் பில்டர்ஸ் இந்த யூவி நகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு பஸ் கிடைக்கும், அந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நானே இப்போ வரும்போது எந்த இடத்துக்கு இவங்க கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தா ஓ பைபாஸா, பைபாஸ் பக்கத்தில் இந்த இடத்த நம்மளே அடிக்கடி பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ வந்து ரொம்ப ஒரு மெயினான லேண்ட்மார்க் திருநெல்வேலி டு மதுரை சேலம் அப்படின்ற மாதிரியான எந்த ஊருக்கு நீங்கள் போகிறதுனா கண்டிப்பாக நம்மளோட யூவி நகரை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போயிருக்கணும். அதனால் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்த ஒரு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு இடமா தான் இது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் வந்து தண்ணி நம்ம வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இங்கே ஓகே. உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு 24 மணி நேரமும் வந்து கேமரா ஃபெசிலிட்டியோடு வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வந்து ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு லேண்ட் அப்படிங்கிறனால நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. அண்ட் நம்மளோட ஆண்ட்ரஸ் பில்டர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து வேறு எந்த நம்மளை வந்து ரொம்ப அலைய வைப்பாங்க ஒரு இடம் வாங்கினா இவ்வளோ ஃபெசிலிட்டியும் அதுவும் இருக்குன்னா நமக்கு வந்து நமக்கு தான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நம்மளை ரொம்ப அலைய வைப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கவலையே வந்து உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்மளோட ஆண்ட்ரஸ் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் ஏதோ ஒரு இப்போ நீங்கள் சென்னையிலே இருக்கிறீங்க, சென்னையிலேருந்துட்டு திருநெல்வேலியில் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய நம்ம நேரில் போய் பார்க்கணும், ஏமாந்துடக்கூடாது, அப்படி நம்ம அலையிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும். ஆனால் சென்னையில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஃபாரின்லேயே இருந்தாலும் சரி நம்மளோட திருநெல்வேலியில் நம்மளோட ஆண்ட்ரஸ் பில்டர்ஸ் யூவி நகரில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களே வந்து ஃபுல் இன்சார்ஜ் எடுத்து உங்கள் கையில் லேண்டுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அவங்க நம்ம வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நான் சொல்லலை, இங்கே வந்து நிலம் வாங்கியிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ நிறைய எக்ஸ்ட்ரா பிட்லாம் போடாதாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா. அதனால சொல்கிறேன் எல்லாமே வந்து மக்கள் சொன்னது அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் என்ன இருக்குது அது எல்லாத்துலேயும் பாருங்கள். அவங்க வந்து இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகே இதை இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, சீக்கிரமாக போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, அதை பற்றி நம்ம ப்ரோக்ராம் இது பார்க்கலாம்.
இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்க லேண்ட் வாங்கியிருக்காங்க ஒரு தம்பதி, அவங்ககிட்ட நம்ம வந்து பேசிடலாம். வணக்கமா, எங்க இருந்து வரீங்க? வந்து எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான். நானும் இப்போ சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருக்கேன். சரிங்க. இப்போ சொந்த ஊரில் ஒரு இடம் வேணும் அப்படிங்கும் போது நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுப்போம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தண்ணி நல்ல வசதி, பஸ்ஸுக்கு வசதி. முதல்ல சிதம்பரத்துலேருந்து நாங்கள் இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனாலேயே நாங்கள் அதை வந்து வருவோம். அதே மாதிரி நாங்கள் பில்டர்ஸையும் மூவ் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்கள் சிதம்பரத்தில் இருப்போம் அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து அவங்க எதுக்குமே நாங்கள் அணையவே இல்லை, அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அங்கேருந்து இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் பார்க்குறோன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த சிதம்பரத்துலேருந்து ஆண்ட்ரூஸ் பில்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? அது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து பண்ணாங்க. அவங்க வந்து ஆரியாஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து இவங்களை சொன்னாங்க, நாங்கள் இப்போ திருநெல்வேலியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னு அவங்க தான் எங்களுக்கு யூஸ் பண்ணி வச்சாங்க. வச்சு ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பேசினேன். நான் வந்து பேசும்போதே எனக்கு வந்து அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. நாங்கள் கஷ்டமே இல்லாமல் அவ்வளோதான், எந்த கஷ்டமும் இல்லாமல் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வரணும் எதுவுமே இல்லை. எப்படி எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. அவ்வளோ ஈஸியாக ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகே, சூப்பர்மா. இப்போ வந்து நீங்கள் மேண்ட்ரோஸ் பில்டர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி இப்போ லேண்ட் வந்து வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இன்னும் எத்தனை வருஷத்தில் இங்கே வந்து செட்டில் ஆகலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன அங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் முதல்ல கட்டுறதா இல்லை, இடம் வாங்கி போடுவோம்னு நினச்சேன். ஆனால் இப்போ நல்ல பில்டர்ஸ் கிடச்சிருக்காங்க நமக்கு, அது நல்லா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் நாங்கள். சூப்பர்மா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இடம் வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன்லாம் வேறு வச்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ராசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தேங்க்யூ. நன்றிங்க, எல்லாம் நன்றி. ஆண்ட்ரூஸ் பில்டர்ஸின் யூவி நகரில் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழா வந்து ரொம்பவே சூப்பராக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அவங்களோட அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின லேண்டுக்கு இன்றைக்கி வந்து பூஜை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்மா. வணக்கம், என் பேர் சொல்லுங்கள். என் பேர் கண்ணா. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திம்மராஜபுரத்துலேருந்து வரோம். சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜிவேம்பு. அப்போ உங்கள் பேர்? வர்ஷா. வர்ஷா, வர்ஷா என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜி. உங்கள் பேர் சார்? சுப்ரமணியன். ஓகேங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிஸ்னஸ். சரி, இப்போ இங்கே வந்து நீங்கள் லேண்ட் வாங்கியிருக்கீங்க இல்லையா, எப்படி நீங்கள் வந்து ஆண்ட்ரூஸ் பில்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணீங்க? நாங்கள் பேப்பரில் ஆட் பார்த்து தான் வந்தோம். ஹஸ்பண்ட் இங்கே வனப்படையில் ஒர்க் பண்ணுவாங்க. சரி, அவங்கள்ட்ட பேப்பரில் ஆட் பார்த்து சொல்லுவாங்க, இங்கே உங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால ஓகே. நம்மளோட ஆண்ட்ரூஸ் பில்டர்ஸோட இந்த யூவி நகரில் வந்து வேறு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பஸ் ஸ்டாப் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஜங்ஷன்லேருந்து போயிடலாம், மெயின் இருக்கிறனால இந்த இடத்துல. ஓகே, பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப் உங்களோட டிரான்ஸ்போர்ட் வசதிகள் வந்து நல்லா இருக்குது. என்னோட
ஏரியாவும் நல்லா இருக்கு, அதனாலதான் விரும்பி வாங்கினது. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளோட ஆண்ட்ரோஸ் பில்டர்ஸ்லேருந்து அவங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆண்ட்ரோஸ் பில்டர்ஸ் பேப்பரில் பார்த்து வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குது அவங்க வந்து நீங்கள் அடுத்து லேண்ட் வாங்குறதுக்கு அவங்கள நிறைய தடவை காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களோட அப்ரோச் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க நல்லா டீல் பண்ணுறாங்க, அவங்களோட இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டான டைமில் எல்லாமே பண்ணுறாங்க, அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஓகே, பண்ணுறேன். ஓகே, சூப்பருங்க. இன்னைக்கு வந்து பூஜைலாம் ஆரம்பிச்சா முடிஞ்சிருச்சா? இனிமேல் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக இல்லை. சரிங்க, இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் லேண்ட் வாங்கியிருக்கீங்க, இன்னும் வந்து நிறைய ஏதாவது நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னாலும் சரி, இல்லை ஒரு நகை வாங்குறதுனாலும் சரி, இல்லை லேண்ட் வாங்குறதா சரி, எல்லாமே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தால நாங்கள் வந்து அடுத்தால யாருக்கு வாங்கணும்னு நினச்சாலும் ஆண்ட்ரோஸுக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன ஸ்பெசிலிட்டி நல்லா இருக்குது, அவங்க அந்த மாதிரி நல்ல இடத்துல போடுறாங்க, எனக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல, அது நல்லாவே தெரியும், அதனால தான் பண்ணுவோம். சரி, அதனால இதே மாதிரி இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு சந்தோஷம் வந்து வந்துட்டே இருக்கட்டும். வாழ்த்துக்கங்க. தேங்க்யூ. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலக வாழ்வில் நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் இவ்வுலகத்தின் மக்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக அருளி செய்கிற ஆண்டவர், அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வீடு நீர் எங்களுக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு ஈவு, வாழ்நாளிலே நீர் தருகிற அருட்பிரசாதம், அதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஆண்ட்ரூஸ் பில்டர்ஸ் மூலமாக இந்த பகுதியிலே யூவி நகரிலே கட்டப்பட இருக்கிற எல்லா வீடுகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வீட்டுகளை கட்டுவதற்கு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த திருநெல்வேலி மாநகரத்தின் மக்கள் வந்து ஆண்டவரே இந்த பணியை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிற அனைத்து வீடுகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா வீடுகளும் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வீட்டிலே உமது பிள்ளைகள் குடும்பமாக வந்து குடியேறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருள் வசதிகளையும் நீர் தாரும் ஆண்டவரே. நல்ல நேர்த்தியாக இந்த வீடுகள் கட்டப்படவும் இன்ஜினியரிங் ஒர்க் மற்றும் எல்லா ஒர்க்கையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே பணி செய்கிற மக்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும். இங்கே நல்ல தண்ணீர் வசதி இருக்க, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, எல்லா வசதிகளையும் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்ட்ரூஸ் பில்டர்ஸினுடைய உரிமையாளர் திரு ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது அடியானையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நல்ல ஒரு பலனுள்ள முயற்சியாக ஆண்டவரே இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நன்மை பயக்கும் முயற்சியாக இருக்க ஆண்டவரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த காரியத்தை செய்தாலும் உம்மை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உம்மை கொண்டு ஆரம்பிக்கும் போது உம்மை கொண்டு நிறைவு பெறும் நல்ல ஒரு சிலாக்கியத்தையும் வாய்ப்பை நீர் தருகிறேன். அவ்விதமாக இன்றைய தினத்திலே நாள் செய்கிற எல்லா வீடுகளையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். மிகவும் நேர்த்தியாக, அழகாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக குடியிருக்க உதவி செய்தரலும். இங்கே வந்து குடியிருக்கக்கூடிய குடும்பங்கள் நல்ல வாழ்ந்து சுகமாக இருக்க ஆண்டவரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மனுக்குலம் அனைத்திற்கும் இரட்சகர், நீர் உலக இரட்சகர். இங்கே நீர் உலக இரட்சகராக இருந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். நீர் எவ்விதமாய் பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும், விசேஷமாக இன்றைக்கு இந்த யூவி நகரிலே கட்டடம் கட்டுவதற்கு துவங்க இருக்கிற அனைத்து வீடுகளோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே கிருஷ்ணநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.
ரொம்ப சந்தோஷமா வந்துருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட அடுத்து இங்க வந்து ஒருத்தங்க லேண்ட் வாங்கிருக்காங்க, இங்க பூஜை போட்டிருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சுப்ரமணியம். இங்க இருந்து வரீங்க? உங்க பேருமா? என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. நீங்க? ஆனந்த். சக்தி. சக்தி மலர். ஓகே. உங்க பேர்? இங்க நம்ம ஆண்ட்ரஸ் பண்றோட யூபி நகர்ல இங்க வந்து லேண்ட் வாங்கிருக்கீங்க. யாரோட ரெஃபரன்ஸ்ல? யாரோட ரெஃபரன்ஸும் அதாவது அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து என்னன்னா அந்த வேலை பார்க்குற மாதிரி இடங்கள் இருக்கிறதுனால வந்து விளம்பரங்கள் அந்த அந்த வழியாக போகிறதுனால அந்த வேலை போகிறதுனால இதுக்கு சப்போஸ் விளம்பரங்கள் தேவையில்லை. ஏன்னா கண்ணில் பட்டுறதுனால இது வந்து இந்த பிளாட்டா வகுக்கிறதுனால நம்ம வந்து இறங்கி இந்த பிளாட்டா வகுக்கப்பட்ட அந்த இடத்துல இதை விசாரித்து நம்ம வாங்கி டாக்குமெண்ட்டை செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாங்குறதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. யாருடைய ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லை. உள்ளதில் இருந்தால் தான் நமக்கு வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம். அதாவது உள்ளதில் இருந்தால் தான் நமக்கு வந்து தேவையான நிறைய ரெக்கார்ட்ஸ் தேவைப்படும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் அது தேவையான ஆட்கள் தேவைப்படும். விளம்பரங்களும் தேவையில்லை. அந்த மெயின்லேயே இருக்கனால போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இரண்டு டச் ரெண்டு ஜாயினாக நடத்துல எல்லாருடைய மக்களுடைய பார்வை எல்லாமே இதில் பதிவுனால நமக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து அந்த வேலை எல்லாருமே பார்த்து புக் பண்ணி கூட வசதி. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்றது ஒவ்வொரு பொருள் வாங்குறதா இருந்தாலுமே வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வரும். நீங்கள் சொன்னது தான் வாங்கணும் இல்லை நான் சொன்னது வாங்கணும். இந்த இடத்த வந்து யார் நீங்கள் உங்களோட விருப்பத்தினால வாங்கினீங்களா இல்லை அவங்க விருப்பத்தினால? ரெண்டு கலந்து ஆலோசனை பண்ணி தான் நாங்கள் வாங்கணும் இந்த இடத்துல வாங்கலாம். ஆமாம், ரெண்டு முடிவு பண்ணி தான் நாங்கள் வாங்கணும். ஓகே. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெயினாக ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது, அது நமக்கு தெரியும். வேறு என்ன தண்ணி வசதிகள் வந்து இப்படி நான் தண்ணி வருது ஆறு பக்கம் நல்ல நீரோட்டம் உள்ள ஏரியா ஆறு பக்கம் இருக்குது. அப்புறம் கார்பரேஷன் இருக்குது. சரி, ரைட்டு. அவங்க பூங்காக்கான பூங்காக்கு தனியார் மூலம் இருக்காங்க. சரி, மெயின் ரோட் இந்த பக்கம் எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் வேலைக்கு போகிறதுக்காக உள்ள உங்களுக்கு மெயின்லேயே அலுவலகங்கள், அப்புறம் காலேஜ் ஸ்கூலு எல்லாமே பக்கம் பக்கம். ஓகே. பேருந்து நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம். சரிங்க. இது வந்து நீங்கள் நம்ம ஆண்ட்ரஸ் பில்டர்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சில இடங்களில் வந்து நம்ம இடம் வாங்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருந்ததுங்க. இப்படி அலைய விட்டாங்க, என் வேலையெல்லாம் விட்டுட்டு நடந்தேன் அப்படின்றாங்க. நாங்கள் ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு பேர்ட்ட பேசணும், எங்களுக்கு அலைச்சலே இல்லை. நாங்கள் சிதம்பரத்துலேருந்து வரோம், ஆனால் எங்களுக்கு வந்து அலைச்சலே இல்லை, ஃபோன்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்தது காண்டாக்ட் பண்ணுறது? காண்டாக்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. இந்த நகருக்கு வரதும் சரி, அலுவலகத்துக்கு வரதும் சரி, ரொம்ப வந்து காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. ஈஸியாக வச்சுருக்காங்க, ரொம்ப இலகுவான ஒரு அணுகுமுறை. ஓகே. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க என்ன காரணத்தினால இங்கே வந்து நாங்கள் லேண்ட் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சிட்டு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் உங்கள் ஃபேமிலிக்கு. ஓகே, தேங்க்யூ. இருக்குது
ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாரோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட் பார்த்தோம் வந்து பேசணும். உங்களுக்கு நீங்க வாங்குறதுல ஓகே, நமக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? எனக்கு அப்போ வீட்டுல எப்பவுமே இருக்க போறது நீங்க தான். அதனால வந்து உங்களுக்கு எப்படி இந்த இடம் வந்து சரி நமக்கு வந்து மெயின்ல இருக்கு, நமக்கு பக்கத்துல இது இதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நிறைய யோசிச்சு எனக்கு பிடிக்கும். திருநெல்வேலி வரலாம் ஒரு ஐடியால இருக்கீங்க, கண்டிப்பா வாங்க, உங்களை வந்து நாங்க எல்லாம் வெல்கம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் இருங்களா. தேங்க்யூ. வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இப்போ வாங்கிட்டோம். ரொம்ப நன்றி. யூவி நகர் என்று பெயர் வைத்து இதில் நாங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கார்பரேஷன் மற்ற எல்லா சட்டத்திட்டங்களும் அரசு சட்டத்திட்டங்கள் எத்தனை உண்டோ அத்தனைத்துக்கும் கட்டுப்பட்டு மற்றும் அனைத்து அரசுடைமை வங்கி மற்றும் தனியார் வங்கி போன்ற அனைத்திற்கும் உரிய எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்து இந்த நகரை உருவாக்கியும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகி விட்டது. இதில் நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து நேர்த்தியாக செய்து முடித்த பின்பு எங்களது வாடிக்கையாளர்களாகிய உங்களை அனைவரையும் நாங்கள் வரவேற்றோம். நீங்கள் எங்களுக்கு மிகவும் அன்போடும் ஆதரவோடும் எங்களுக்கு தலைவர்கள் போல இருந்து எங்களுடைய வாடிக்கையாளர்கள் இத்தனை நாளும் எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அது மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றால் ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு 15 நாட்கள் 20 நாட்கள் எங்களுக்கு காலதாமதம் ஆகி கொண்டே இருந்தது. இவ்வாறாக 3 மாதங்கள் ஆகிவிட்டன. அதுவரைக்கும் எங்களுடன் பொறுமையுடன் இருந்து அனைத்து காரியங்களையும் இப்பொழுது நாங்கள் செய்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி இப்போ ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் வந்து கார்பரேஷனில் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் எங்களுக்கு வழிமுறைகள் படி எங்களுக்கு எல்லாம் சரியான முறையில் செய்து வருகிறார்கள். அதை விட எங்களுக்கு அனைத்து வங்கி மேனேஜர்கள் இப்போது எல்லா மேனேஜர்களும் வந்திருக்காங்க. இந்தியன் பேங்க்கு, அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா மேனேஜர், அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்ஐசி, இந்த மாதிரி அனைத்து வங்கிகளிலும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு. நாங்கள் என்னென்ன கேட்கிறோமோ அத்தனைக்கும் எங்களுக்கு வந்து
மிகவும் நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் எங்களுடைய கருத்துக்களை அத்தனையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட சொல்ல போகிறா இருந்தால் எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவரும் ஏற்கனவே நாங்கள் 20 வருஷம் பண்ணிட்டுருக்கோம். பழைய வாடிக்கையாளர்களும் இன்றைய வரைக்கும் குடும்ப நண்பர்களாக தான் இருந்து வருகிறார்கள். இப்பொழுது வந்திருக்கிற அத்தனை வாடிக்கையாளரும் என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி தான் இன்றைய வரைக்கும் என்னை கவனித்து வருகிறார்கள். அன்போடு உபசரித்து நாங்களும் வருகிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஐக்கியமான ஒரு குடும்பமாக, அதே போல் நாங்கள் எந்த ஒரு இடத்தை முதலில் செய்யும்போது முதலாவது பாதுகாப்பு கம்ப்ளீட்டாக அந்த இடம் இதுனால் நானே 2000 ஃப்ளாட் டிசைட் பண்ணியிருப்பேன். என்னுடைய இடமே சில இடங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னால் பண்ணது. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு இடம் வாங்கினாலும் அந்த இடத்துல தனியாக ஃபென்சிங் பண்ணி வாட்ச்மேன் போட்டு உள்ளே 100 மரம் வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுடைய எல்கே மாதிரி பிரச்சனை இல்லாமல் பட்டா என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அத்தனையும் என்னுடைய அனுபவபூர்வமாகவும் அனைவருடைய ஒத்துழைப்பினோட இருந்து இன்று வந்து அனைவருக்கும் நல்ல முறையாக செய்து கொண்டு வருகிறோம். இன்று எங்களுக்கு வந்து வருகை தந்து எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வாடிக்கையாளர்களும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர்களைப் போல நேசிக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு பண்பு மரியாதையும் உள்ள அனைத்து வாடிக்கையாளர்கள் மிகவும் ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அது போக எங்களிடம் வேலை செய்யும் 40-50க்கு மேல் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் டிவி நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிலே பங்கு கொண்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் கௌரவப்படுத்தும் விதமாக எங்களை அவர்கள் கௌரவப்படுத்தும் விதமாக நாங்கள் அவர்களுக்கு சால்வையை அணிந்து மகிழ்விக்க காத்திருக்கிறோம். அனைவரும் அன்புடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். Ahora tenemos que
கமர்சியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் கமர்சியல் டேக்ஸ் ஆஃபீஸராக டேரக்ட் போஸ்டிங்கில் இப்போ ஜாயின் பண்ணாங்க. அந்த அம்மா வந்துருந்தாங்க காலையில், நல்ல ஒரு ஃபேமிலி அவங்க. அவங்க இப்போ தான் மாவட்ட அதிகாரியாக ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க வேலை இருந்த மாதிரி உடனே சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அரசு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அவங்களும் ஒரு அவசர வேலை நிமித்தமாகவே நாடு செய்துட்டு போயிட்டாங்க. இதுவரை எங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டாஃப் சருகுணம் சார், அவங்க மேனேஜர் சென்னை ரயில்வே மேனேஜராக இருக்காங்க மதுரை பிரான்ஞ்சில். அவங்களும் வேலை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால் இதுவரைக்கும் வந்து எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பமாக இதுவரை செயல்பட்டு வந்த என்னுடைய குடும்ப அங்கத்தினர் அனைவருக்கும், என்னுடைய வாடிக்கையாளர் குடும்ப அங்கத்தினர் மாதிரி தான், அதனால் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து வந்த அனைவருக்கும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்தபடியாக இன்னையில் இருந்து எங்களுக்கு வந்து வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறோம். அதனால் நீங்கள் டெய்லி உங்கள் வீடு மாதிரி வந்து பார்க்கலாம். என்னென்ன பொருளை வச்சு செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே ஓப்பனாக தான் இருக்கும். எதுவுமே மறைமுகம் இருக்காது. அதனால் குவாலிட்டி பொறுத்தவரை காம்ப்ரமைஸே நாங்கள் பண்ண மாட்டோம். ஏதா எங்களுக்கு இதுதான் இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லும்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு என்ன முறையில் கிட்டத்தட்ட 50 வருஷம் 100 வருஷம் வாழக்கூடிய வீடுங்கிறனால சிறந்த முறையில் எங்களால் முடிந்த அளவுக்கு 100% நல்ல மட்டும் செஞ்சு கொடுப்போம். உறுதி கொள்ள உறுதி கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இவங்க வந்து எல்லாம் பேங்க் லோன் எல்லாமே ரெடி பண்ணி பத்திரம் போட்டு இப்போது பிளான் அப்ரூவ் கொடுத்து இப்போ வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கி நாள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். காற்றை வாங்குற ஒரு ஆசீர்வாதம். சார் சார் இங்கே பாருங்க சார், ஒன்று சொல்லி சொங்க பாருங்க சார். ஆ தேங்க்யூ. ஓகே, நம்மளோட ஆண்ட்ரோஸ் பில்டர்ஸ்லாம் யூபி நகரில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இத்தனை பேர் வாங்கிட்டு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்க? என்னுடைய பேர் ரவி, சென்னை ரயில்வேல அவர் ஆக்சுவலாக மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லேண்டு போகிற ட்ரெயினில் வரும்போது போகும்போது பார்த்தது ரொம்ப வளமான ஒன்று. எப்போவுமே தண்ணி நல்லா மேல்மட்டம் தண்ணி தான் நிலைமை பெரிய பிரச்சனை. அதனால் அதை ஒட்டி வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போடவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு ஆக்சுவலாக பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், அப்புறம் நோட்டீஸ் பார் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் ஆண்ட்ரோ பில்டர்ஸ் அவர் வந்து அவர் பாஸ் பண்ணேன். வெரி நைஸ். அந்த அவர்கிட்ட வாங்குறதே ஒரு பெரிய பிளஸிங். அவருடைய பேச்சு, அவங்களுடைய சப்பார்டினேட்ஸ் எல்லாமே நல்லா வெல் பீப்புள். ஆனால் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணே மாட்டாங்க. ரொம்ப நம்மள ஒருத்தர் மாதிரி ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சிம்பிள். அவங்க பிஹேவியருக்கு இன்னொரு ப்ராட் வாங்க அவங்களுக்கு. ஓகே, வேற இதில் வேற என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது? இப்போ நீங்கள் வந்து ப்ளாட் வாங்கிக்கிறேன், ப்ளாட்ஸ் வாங்கிக்கிறீங்க, அதுமாதிரி நிறைய பேர் அதை தெரிஞ்சு வாங்கிக்கிறாங்க. இன்னும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நகர் வாங்கணும். அதை வந்து நம்ம அவங்களுக்கு இன்கம் நகர் வாங்கணும். நீங்கள் வந்து சொல்லுங்கள், இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்லாம்? ஆக்சுவலாக நேச்சரில் பேசுகிறேன், இங்கே கண்ணு முடிக்க வந்துடலாம். நேச்சர் லவ் பண்ணி அப்போ இங்கே காட்டுறதுன்னு ஒரு பயம் அது கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா ரயில்வே, இந்த பக்கம் பார்த்தா பஸ்ஸு, சென்டரில் இருக்கும். சேம் டைம் நேச்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு நாள் வரும்பொழுது மால், இன்னொரு நாள் ரொம்ப கொஞ்சம் பீகாக்ஸ் இந்த நியர்பை பார்த்தேன். ஒரு நாளைக்கு சாக என்னடா காட்டுக்குள்ள இருக்க முடியும், இந்த பக்கம் திரும்பினா பஸ் போகுது, பேக்கில் போடுறது ட்ரெயின் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் கிடைக்கிறது வெரி நல்லா. ஆமாம், சேவியர்ஸ் பக்கத்தில் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எல்லாமே வாக்கப் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் வாக்கப்லேயே போயிடலாம். எல்லாருமே வெஹிக்கிள் வச்சுருக்கோம், ரொம்ப ஈஸி. ரொம்ப வெஹிக்கிள் இல்லாட்ட கூட நடந்து போனால் கூட பஸ் மட்டும் அப்ளை வச்சுருக்கோம் சார். நான் வந்து என் பேர் சிறப்பாக தஞ்சை மாவட்டத்திலே தனி மக்கள் மாதிரி அதே மாதிரி காமராஜர் அதே மாதிரி
பாளையங்கிறதுல தன்மானம் ஒன்று போட்டு அதில் ஒரு பிரச்சனை அது உங்களுக்கு கட்டிக்கிட்டாங்க அதுவும் நல்லா நடந்துருக்கு. இதனால் மாவட்டத்தில் நேரமே நீங்கள் செய்யும் இயற்கை நிலைமைகள்லாம் வேலை இல்லாமல் இருக்கிற காலத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலை நல்ல முறையில் தொழில் நடத்தி நல்ல பேருக்கு இந்த அளவுக்கு நல்ல திறமையான ஆடு இங்கே வந்து ஒரு 60 வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து பைபாஸ் மாதிரி யூவி நகர் கிட்டத்தட்ட 20 வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. மீதி மாதிரி இடங்களுக்கு ஆகிட்டு அதனால் நகை மாவட்டத்தில் உங்கள் பண்ணி கொடுத்ததுனால மக்களும் விரும்புகிறாங்க. நல்ல இடமும் நிர்வந்தம் இல்லாமல் எல்லா சட்டத்திட்டங்களும் உட்பட்டு நல்ல முறையில் அமைச்சிருக்காங்க. இதில் வந்து என் பையனும் பார்த்துக்கிறாங்க. அதனால் இந்த நிலம் வந்து மென்மையாக வழங்கணும். இந்த வீடு புக் பண்ணவங்களும் நல்ல முறையில் வீடு கட்டி நல்ல இன்னும் நல்ல நிறைய வீடுகள் வாங்குற மாதிரி கட்டுற மாதிரி நல்ல முறையில் பொருளோடு இருக்கணும் வந்து எல்லா வாங்கி இறைவனையும் வாங்கிக் கொள்கிறேன். நன்றி.
ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறடித்தளவில்லை. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். அல்லது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறடித்தளம் இல்லை. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறடித்தளம் இல்லை. நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு கூறியது, நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவ்வீட்டின் மீது மோதியும் அது விடவில்லை. ஏனெனில் பாறையின் வாடிக்கையாளர்களும் எப்பொழுதும் மனதிற்கியுடன் புரிந்து வருகிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இடங்களை பாதுகாக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு என்னுடைய அனுபவத்தையும் தெரியும். எந்த இடத்த வாங்கினாலும் நாங்கள் வந்து முதலாவது சுற்றி வந்து எங்களுக்கு வந்து டைமண்ட் ஃபென்சிங் பண்ணி, அப்புறம் வாட்ச்மேன்லாம் ரெடி பண்ணி கொடுத்து, அப்புறம் ஃபுல்லாக உள்ள 100 மரங்கள் வச்சு, அப்புறம் பேங்க் லோன் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு நகரை உருவாக்குறது, உருவாக்கி எல்லாருக்கும் வீடு கட்டி காமெடி சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதில் கார்பரேஷன் அப்ரூவல், பேங்கு, அப்புறம் நிறைய வேலைகள் வந்து பட்டா, இந்த மாதிரி அனைத்து வேலைகளையும் வந்து ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குறவங்களாலையும் உபயோகம் பண்ணுறது இந்த காலத்தில் சாதாரண விஷயமாக இருக்குது. இது அனைத்தையும் நாங்கள் பொறுப்பாக எடுத்து செய்கிறதுனால எங்களை வாடிக்கையாளர்கள் இதை நம்புகிறாங்க. இப்போது நாங்கள் ஏற்கனவே விஜயாத்தி பார்த்திங்கன்னா காமராஜர் சொல்லி ஒரு நடவடிக்கைகள் பண்ணோம். இன்றைக்கி அவ்வளோ தூரம் ஆபோசமாக இருக்கிறாங்க. அதுக்கேற்றாலே இப்போ விஜயகரம் வந்து திருச்சி ரோட்டில்
சரணாசிரம குழந்தை இப்போ வீடுகள் இஎஸ்ஐ ஸ்டாஃப் நர்ஸ் மற்றவங்களுக்கு கட்டி கொடுத்தோம். அவங்க அவ்வளோ பேருமே இப்போ சாதி ஓட்டம் அவங்களும் அனைவரும் மனநிலையுடன் இருக்கிறாங்க. இப்போ பண்ணுற நகர் வந்து பூரி நகர், இது வண்ணார்பேட்டையில் கேடிஎம் பஸ் சர்வீஸ் பக்கத்தில் இருக்குது. இதனுடைய இடம் வந்து ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் போயிருந்தோம். அதே மாதிரி நெல்லைப்பூர் கோயில் ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். பாலங்கத்தில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடத்துக்கும் 15 நிமிஷத்தில் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே போயிடலாம். சிட்டியில் மெயின் இடம் என்ன காரணம், வடக்கு மலைபாக்கிய நகரம் 10 லட்சம் ரூபா, பரணி நகரம் 10 லட்சம் ரூபா, இதே மாதிரி அவுட் ஆஃப் தி சிட்டியாக இருக்கிற இடத்துல ஹைவேயோடு சர்வீஸ் ரோடு மொத்தம் 35 ஏக்கர் இங்கே இடங்களில் இருக்குது. இதில் முதலாவது 5 ஏக்கர் கார்பரேஷன் அப்ரூவல் வாங்கி பேங்க் லோன், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், எல்ஐசி, பிஹெச்எஃப்எல் இப்படி நிறைய பேங்குடைய இதெல்லாம் பண்ணி இப்போ எல்லாருக்கும் வீடு கட்ட இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். வந்துடுறது எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லோரும் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டிவி வாடிக்கையாளர்கள் மற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதுபோக நாங்கள் வீடு கட்டுறதுலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க சொல்லுறதுல வீடு கட்டுற வாழ்க்கை நம்ம வந்து பார்க்கலாம். மெட்டீரியலில் காம்ப்ரமைஸ் செய்யறது எங்கேயே இருக்காது, எல்லாமே குவாலிட்டி அதை மீண்டும் முடியல. என்றைக்குமே கலந்து வாங்கினது முழு நம்பிக்கையுடன் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இருந்த அனைத்து வாடிக்கையாளர்களும் எங்களுடைய வாழ்க்கையோடு வாங்கினாங்க. இங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாடிக்கையாளராக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் நல்ல வளமுடன் வாழ வேண்டும் வாழ்க்கையை. ஓகே, இப்போ நம்மளோட ஆண்ட்ரோஸ் பில்டர்ஸ் இன் யூவி நகரில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நம்மளோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம போகும்போது இந்த இடங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு பிளேஸில் இவ்வளோ ஒரு சூப்பரான இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து இப்போ லேண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட எல்லா இப்போ இந்த லேண்ட் வாங்கிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் லேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த ஆஃபர் இன்னும் உங்களுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு இடங்களையும் வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸ்கூல் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது, காலேஜ் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது, அண்ட் வந்து ட்ராவல்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே பக்கத்தில், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ எல்லா ப்ளஸ் பாயிண்ட்ஸுமே இருக்கக்கூடிய அண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து நம்மளோட ஆண்ட்ரோஸ் பில்டர்ஸ் இந்த யூவி நகருங்க. அண்டு நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வாடகை கேட்போம். அப்போ நம்ம வந்து ஏதாவது நமக்கு பிரச்சனை அப்படிலாம் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஹவுஸ் ஓனரையோ இல்லைனா வந்து அந்த லேண்டோட ஓனர் யாரோ அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு ஏதாவது சேல் பண்ண முடியல. அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் தருவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து வந்துட்டோம் அப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு நம்ம சொன்ன உடனே அவங்க எல்லாம் நமக்கு செஞ்சு தருவாங்களா, நம்மகிட்ட வந்து அவங்க இந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸிபாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் நம்மளோட ஆண்ட்ரோஸ் பில்டர்ஸ் இந்த யூபி நகர் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆண்ட்ரஸ் சார் கிட்டே சொல்லியாச்சு அப்படின்னா அவர் உடனே அப்படியா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணி தந்துடுவார். ஒரு சிரிச்ச முகத்தோடு நமக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அண்ட் வந்து இங்கே நிறைய பேர் இடம் வாங்கி அவங்க வந்து ஒரு பார்ட்னராக வந்து இந்த ஃபேமிலியோட ஒரு பார்ட்னராக வந்து அவங்க மெம்பராக ஆகிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரியான இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு இடத்துல வந்து நீங்களும் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம வந்து சந்திப்பேன். டெலவாய் சீட்டு.